அடிச்சு உடச்சி விட்டுக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட்டு நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் 6 பிரெட்டு துண்டு எடுத்துருக்குறேன் இன்னைக்கு. இதை வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அளவுள்ள துண்டுகளாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஓரங்கள் வந்து கட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரியே நம்மளுக்கு இருக்கட்டும், நல்லா தான் இருக்கும். எல்லா பீசஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பல்லாரியே சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம், நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், அப்போதான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா அங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 பழுத்த தக்காளி எடுத்து சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து நல்லா அதுவும் நல்லா வதங்கி வரணும். ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஏற்கனவே நம்ம ஒத்தல் பொடி சேர்த்துருக்குறோம், காரத்துக்காக இல்லை, ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதுக்காக. இது கூடவே நம்ம கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம முட்டைக்கு உப்பு சேர்த்துட்டோம், இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த முட்டை இதில் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சுருந்த பிரெட் அவ்வளோத்தையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். பிரெட் அவ்வளோத்தையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த கிரேவி கூட இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி டம்ளரோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது சின்னதாக பாத்திரம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி கொத்துங்க. டம்ளர் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடியதை வச்சு இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கலாம். இல்லாத பட்சத்தில், இல்லை அப்படின்னா அந்த டம்ளர் வச்சு கொத்தும் போதே உங்களுக்கு சூப்பராக வந்துடும். பாருங்கள் இப்போ சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வச்சுருக்க ஆப்பை வச்சு இல்லை தோசை பரட்டி வச்சு இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கலாம். கடைசி ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்து தூக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு முட்டை கொத்து பிரெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்குது. குழந்தைங்களாக இருந்தால் கூட பிரெட் வந்து சாப்பிடணும்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அடம் பிடிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பியே சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோடு சூப்பராக வந்து சந்திக்கிறேன். பை.